ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் வந்து அண்ணனோட கல்யாணத்துக்காக ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்தேன். ஆனால் அம்மாவுக்குலாம் கொஞ்சம் கோவம் இருந்துச்சு. என்ன வந்து அண்ணன் கல்யாணத்துக்குலாம் ரெண்டு நாள் தான் இருக்குது, அதுக்கு இப்போ தான் வந்திருக்கியா தம்பியாக பிறந்தனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிகிட்டு இருந்தாங்க என்கிட்ட. ஆனால் வந்து நான் சொன்னேன், என் மாதிரிமா ஆஃபீஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு, அங்கே ஏதோ வந்து ஒரு ப்ராஜெக்டில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து நான் 1 வீக்கு முன்னாடியே வந்து லீவு கேட்டுட்டேன். ஆனால் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வந்து லீவு கொடுக்க முடியாது, இந்த ப்ராஜெக்ட் இது பண்ணி இந்த பிரச்சனை முடிஞ்சாதான் உங்களுக்கு லீவு கிடைக்கும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லை, நம்ம அண்ணனுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நீ அந்த வேலையை முடிச்சுட்டு வா, ஏன்னா நம்மளுக்கு ஒர்க்கு தான் முக்கியம், அண்ணனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அவர் ஒர்க்கு தான் வந்து எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறாள். அப்படி இருக்கிறப்போ அவர் எப்படிமா இது பண்ணுவார் அப்படின்னோடனே, சரி ஓகேப்பா, நீ சொல்கிறதும் ஒரு கரெக்டான ஒரு விஷயந்தான், எனக்கு புரியுது நீ சொல்கிறது. இருந்தாலும் வந்து எல்லா வேலையெல்லாம் ஓரளவு முடிஞ்சிட்டு மேரேஜ் ஒர்க்கெலாம் இருந்தாலும் அண்ணனுக்காக தான் நான் வந்து கேட்டேன்ப்பா அப்படின்னோடனே, புரியுதுமா, இருந்தாலும் நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே நான் அந்த ப்ராப்ளம் ஆரம்பித்தோடனே நான் அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அவனும் ஓகே, அதெல்லாம் ஒன்று நீ எல்லா வேலையும் பார்த்துட்டு வா, இங்கே தான் வந்து மாமா சித்தப்பா எல்லோரும் நாங்கள் தான் எல்லா வேலையும் பார்க்குறோம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, ஒர்க்கு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டானோன்னு, புரியுது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரிப்பா நீ போயிட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, காலையில் வந்து பொண்ணு வீட்டிலேருந்து ஏதோ வந்து அந்த நகை இது பண்ணுறதுக்காக அது 2 நாள் தான் வந்து கல்யாணத்துக்கு 2 நாள் தான் வந்து செய்வாங்களாம். அதுக்கப்புறம் நானும் ஒரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரிம்மா ஓகே, காலையில் கொஞ்சம் சீக்கிரம் இருந்திருக்கேன்னா இப்போ போயிட்டு நான் கொஞ்சம் குளிச்சுட்டு சாப்பிட்டு நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்து எல்லாருமே பொண்ணு வீட்டிலேருந்து வந்தவங்களாம் கேட்டாங்க, என்ன அது மாப்பிள்ளையோட தம்பி இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க. இருந்தாலும் அண்ணன் சொல்லி சமாளித்தார், அவனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க்கு, கம்பெனியில் லீவு கொடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து இது பண்ணார். அதுக்கப்புறம் மறுநாளுக்கு மறுநாள்லாம் வந்து அப்புறம் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்சு எனக்கு ரொம்ப நாள்லாம் லீவு கொடுக்கல, ஒரு 3 டேஸ் தான் கல்யாணத்துக்கு அப்புறம். அண்ணன்ட்ட சொன்னதுக்கு சரி ஓகே நீ கிளம்பு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் தான் இங்கே எல்லோரும் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து எனக்கு கொஞ்சம் இது பண்ணார், சப்போர்ட் பண்ணார். நான் அப்போ தான் சொன்னேன் அண்ணன்ட்ட, எனக்கு இந்த ஆஃபீஸில் அந்தளவுக்கு ஒர்க் பண்ணுறது எனக்கு இந்த ஒரு இதே பிடிக்கலைன்னு, சேல்ரி கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் இருக்கிற மாதிரி இருக்குது, மற்றபடி ஒரு விருப்பப்பட்டு ஒரு பக்க அந்த டீமில் இருக்கவங்களும் சரி அந்தளவுக்கு எதுக்குமே வந்து ஒரு சரியாக வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதும் இல்லை, ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு இதில் இருக்காங்க, ஒரு டீம் ஒர்க்குங்கிறதே இல்லைன்னு அப்படின்னோடனே அப்புறம் அண்ணன் தான் சொன்னார், நீ அதை வந்து எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்காத, நான் இப்போ ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 2 வருஷம் வேலை பார்த்த கம்பெனி தான் ஓரளவு பிடிச்சிருந்துச்சு, மீது 6 வருஷமும் ஒரு கம்பெனியில் பிடிக்காம தான் சேல்ரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சுன்னா தான் நம்ம அடுத்தடுத்தது ஒரு அந்த வேறு வேறு லெவலுக்கு போகிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் அப்படின்னோடனே, நீங்கள் சொல்கிறது புரியுதுண்ணே, இருந்தாலும் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பிடிக்காத மாதிரி தான் இருக்குது, நான் வந்து கொஞ்சம் சேல்ரி கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த ரீசனுக்காக தான், என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் ஒரு 2 பேர் ஒர்க் பண்ணுறானுங்க, ஆனால் அவனுங்களாம் வேறு வேறு பேட்ச்சு, என் பேட்சில் உள்ளவங்க சுத்தமாக யாருமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்க, ரொம்ப வருஷமாக ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கனால அவங்க ஓரளவு என்கிட்ட வந்து ஒரு எதுக்குமே வந்து ஒரு கலந்துக்கிறது எதுக்குமே இது பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு அப்படின்னோடனே, சரி விடு விடு, இன்னும் ஒரு 1 இயர் மட்டும் எப்படியாச்சும் கொஞ்சம் இது பண்ணு, 1 இயர் முடிச்சிட்டேன்னா ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கம்ப்ளீட் ஆகிடும் மொத்தமாக, அப்புறம் நீ எங்கேயாச்சும் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் ஃபாரின் போகிறதுனா கூட போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி சரிண்ணே நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், எப்படியோ இந்த ஒரு 2 வருஷம் ஓட்டிட்டேன், இன்னும் ஒரு 1 வருஷம் வந்து இது பண்ணிட்டேன்னா வந்து கொஞ்சம் இதாகிடும்ண்ணே அப்படின்னோடனே, சரி ஓகேப்பா அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை, பார்த்துக்கலாம், நீங்கள் அதை பற்றி ஒன்றும் இது பண்ணிக்கிட்டு இருக்காத, நாங்கள் இது பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக, எதுக்காக இந்த முக்கியமாக இந்த கம்பெனினா லீவுங்கிறது நமக்கு எப்பயாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இது மாதிரிலாம் கொடுத்தாகணும், அதெல்லாம் ஒழுங்காகவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதுதானே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுப்பா அதை பற்றி எதையும் நம்ம வந்து மனசை போட்டு நீ குழப்பிட்டு எது இது பண்ணிக்கிட்டு இருக்காத, பார்ப்போம் கொஞ்சம் சமாளிப்போம், எதாக இருந்தாலும் கொஞ்சம் சமாளித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது நமக்கு அப்படின்னோடனே, சரிண்ணே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மனசை கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு ஓரளவு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன அப்படிங்கிறதே கொஞ்சம் புரிஞ்சிச்சு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அண்ணன்ட்ட அம்மாக்கிட்டலாம் சொல்லிவிட்டு, ஆனால் எனக்கு வர்றதுக்கே மனசில் இங்கேருந்து, ஏன்னா எல்லோரும் ஃபேமிலியோட மேரேஜ் முடிஞ்சு ஒரு 3 டேஸுங்கிறப்போ ஒரு 1 வீக் வரைக்குமே எல்லோரும் இருப்பாங்க, நம்ம விட்டுட்டு வரமே அப்படின்ட்டு ஒரு மனசு.